நம்ம டைரக்டர் கிருஷ்ணாவோட டைரக்ஷன்ல நம்ம எஸ்டிஆரோட நடிப்பில் உருவாக்கி இருக்கிற படம் தான் வந்து பத்து தல. ஃபர்ஸ்ட் இந்த பத்து தல படம் வந்து டிசம்பர் 14 இந்த படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முடியே வந்து அபிஷியலா வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு சில காரணத்தினால இந்த பத்து தல படம் வந்து டிசம்பர் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆகல. இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட்டை வந்து பாத்தீங்கன்னா தள்ளி வச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு செய்தி வந்து வந்துட்டு இருந்தது, அது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பத்து தல படம் வந்து ஜான்வரி எண்டு அப்படி இல்லைன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்ல இந்த பத்து தல படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான செய்திகள் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து வந்துட்டு இருந்தது. ஆனா இப்போ வந்து என்ன செய்தி வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரோட இந்த பத்து தல இந்த படம் வந்து மார்ச் மாசத்துல ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பத்து தல படம் வந்து மார்ச் மாசத்துல ரிலீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செய்திகள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பத்து தல இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இந்த படத்துல வந்து நம்ம கௌதம், கார்த்திக், பிரியா, பவானி சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து நிறைய பேர் வந்து நடிக்கிறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரகுமான் அவர்கள் இந்த படத்துக்கு வந்து இசை வந்து அமைகிறாரு. அவ்வளவுதான், தேங்க்யூ. இந்த மாதிரி என்ன சினிமா அப்டேட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.